ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ கொஞ்ச நாளாக பொன்னியின் செல்வன் படம் கூட ரிலீஸ் ஆக போது, எல்லோரும் ஒரு ஆர்வத்தில் இருப்போம் அந்த படத்தை பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த புக்கை படித்தவங்களுக்கு இதோட கேரக்டர்ஸ், இதில் வர பொன்னியின் செல்வன் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நல்லா. அந்த புக்கை இன்னும் படிக்காமல் சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவிடுறேன். இந்த பொன்னியின் செல்வன் யாருங்க? ராஜராஜ சோழனுங்கிற ஒரு சோழ அரசர் தான் அவர். இவரோட உண்மையான பேர் வந்து அருண்மொழிவர்மன். இவருக்கு பேர் தான் பொன்னியின் செல்வன். இவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாமா? இப்போது இவரோட அப்பா தான் சுந்தர சோழன், அக்கா வந்து குந்தவை பிராட்டி அப்படிங்கிறாங்க, அண்ணன் ஆதித்த கரிகாலன். இவங்க எல்லாரும் ஒரு தாட்டி காவிரி ஆற்றுல வந்து படகுல போயிட்டுருக்காங்க. அப்போ அருண்மொழிவர்மன் வந்து தவறி ஆற்றுல விழுந்துறாரு. அப்போ யாரோ இவரை காப்பாற்றி திரும்பி படகுல ஏற்றி விடுறாங்க. ஆனால் யாரு கண்ணுக்கும் அது யார் காப்பாற்றி விட்டாங்கங்கிறதே தெரியல. ஆனால் அந்த அருண்மொழிவர்மன் மட்டும் தன்னை ஒரு மங்கை காப்பாற்றி ஏற்றி விட்டதாக சொல்கிறாங்க. இப்போ காவிரிக்கு இன்னொரு பேர் தான் பொன்னின்னு ஒரு பேர். அந்த பொன்னியே வந்து இவருக்கு மறு உயிர் கொடுத்து காப்பாற்றி விட்டதாக எல்லாரும் எண்ணி இவருக்கு பொன்னியின் செல்வன்னு பேர் வச்சிடுறாங்க. அதுலேருந்து இவரை பொன்னியின் செல்வன்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் வந்து ஆட்சி புரிகிற காலத்தில் இவருக்கு ராஜராஜ சோழன்னு பேர் வந்தது. அதாவது ராஜாக்கள்லாம் ராஜா அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம். இவரோட அக்கா வந்து குந்தவை பிராட்டி. இவங்க வந்து அழகில் மட்டும் உள்ள அறிவிலையும் வந்து நல்லா உயர்ந்து தான் இருந்தாங்க. இவங்களோட அறிவுரை கேட்டு இந்த சோழ சாம்ராஜ்யம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருண்மொழிவர்மன் இருக்கார்ல ராஜராஜர், இவரோட ஆட்சி காலத்தில் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் மக்களுக்கு. அண்ட் சோழ சாம்ராஜ்யமும் பேரும் புகழும் பெற்றது. இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர் யாருன்னா வந்தியத்தேவன்கிற கேரக்டர் தான். அவர் படை தளபதியாக இருந்தார், அருண்மொழிவர்மனுக்கு ஒரு நல்ல நண்பரும் கூட. அவர் தான் குந்தவை பிராட்டியை வந்து பின்னால் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாரு. அவருமே இந்த சோழ நாட்டு வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே உறுதுணையாக இருந்திருக்காரு. ராஜராஜ சோழனோட பையன் பேர் தான் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்க காலத்துலலாம் வந்து சோழ சாம்ராஜ்யம் மிகவும் புகழ் பெற்று இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அது வந்து கட்டினவரும் ராஜராஜ சோழன் தான். மிகச்சிறந்த கலைநுட்பத்தோடு வந்து அந்த கோயில் இருக்கும். அதில் இந்த கோயில் இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, அந்த கோயில் கோபுரம் இருக்கு இல்லையா, அதோட நிழலே வந்து விழாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் வந்து நம்ம தமிழர்கள் வந்து கலை நுட்பத்திலும் கட்டிடக்கலையிலும் எவ்வளோ தேர்ந்தவர்களாக இருந்தாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இது ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற பேர்லேயும், தஞ்சை நாயக்கர்மார்கள் ஆண்ட காலத்தில் தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படின்னும், மராட்டிய மன்னர்கள் ஆண்ட காலத்தில் பிரகதீஸ்வரன் கோயில் அப்படின்னும் பேர் இருந்தது இதுக்கு. இவ்வளோ பெருமைகளை கொண்ட இந்த ராஜராஜ சோழனோட வரலாறு வந்து காலத்துக்கும் அழியாதது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.